ஐபிபிஎஸ் கிளர்க் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு நம்பர் 1 கோச்சிங் சென்டர் டெக்ஸ்டர் அகாடமி, இப்பொழுது தமிழகம் முழுவதும். ஃபார் கான்டாக்ட் 7305533533. வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2019 தற்போது வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புதுசாக ஆட் எண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/6/2019, அதாவது ஜூன் மாதம் 14 வெளியிட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ அதோட டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 6491 பணியிடங்கள் காலியாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டேட்டுக்கு வந்து இப்போ வந்து வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல முதல்ல வந்து 397 அப்படி இருந்தது, இப்போ வந்து 607 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அடுத்து வந்து பில் கலெக்டர் கிரேட் 1, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4558 பணியிடங்கள் இப்போ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்ல வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1901 இருந்தது, இப்போ 2734 வேக்கன்சி இருக்குது. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 784 இருந்தது, இப்போ வந்து 994 இருக்குது. ஸோ இதே மாதிரி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6491 வேக்கன்சி இருந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9398 வேக்கன்சி வந்து காலி பணியிடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2019 நடந்தது. அதுல இருந்து 3 பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கீயே வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அவங்களோட மார்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேக்கன்சி, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 6491 பணியிடங்கள் காலியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9398 பணியிடங்கள் வந்து இதில் இப்போ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.